வணக்கம் நேர்களே இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி ஏழு ச சீட்டுகளை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வழங்கப்பட்டிருக்கு அதை தவிர்த்து ம ஒட்டுமொத்த இந்தியாலையுமே வந்து பாரதிய ஜனதா பெருவாரியான வெற்றியை வந்து பெற்றுருக்கு இப்போது ஒட்டுமொத்த இந்தியாலேயும் பாஜக வந்து கைப்பற்றிருச்சு ஆனால் வந்து தமிழ்நாட்டை மட்டும் பாஜகவால் ஒன்றும் பண்ண முடியல இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு சில திராவிட இயக்க செயற்பாட்டாளர்கள் வந்து கொக்கரிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்ப நம்ம வந்து ஒரு கேள்விகளை வந்து கேட்கறோம் அதுக்கு பதில் சொல்லுவாங்களான்னு பாப்போம் நீங்க உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இந்த கூட்டணி இந்த பெரியார் மண் பெரியார் மண்ணு திரும்ப திரும்ப சொல்றீங்களே பெரியார் யாருக்கு எதிராக இயக்கத்தை கட்டினாரு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகத்தான் இயக்கத்தை கட்டினாரு அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சு நீங்க இந்த மண்ண பெரியார் மண்ணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சரி ரெண்டாவது பெரியாருடைய படத்தையாவது போட்டு நீங்க ஓட்டு கேட்டிங்களா மக்கள்கிட்ட கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஃபோட்டோவை போட்டு ஓட்டு கேட்குறீங்க சரி பெரியார் சொன்ன கருத்துக்களையாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சொன்னீங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொன்னீங்க தொண்ணூறு சதவீதம் திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டிங்க சரி பெரியாரி இயக்கங்களோட மட்டும்தான் கூட்டணி வச்சு நீங்கள் வந்து தேர்தலை சந்திச்சிங்களா ஊரில் இருக்கிற அத்தனை ஜாதி கட்சிக்காரனையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜாதி கொடியோடு போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சிங்க சரி பெரியார் சொன்ன மாதிரி நேர்மையாகவாவது நீங்கள் நடந்தீங்களா ஓட்டுக்கு காசு கொடுக்காமலாம் நடந்தீங்களா அதுவும் இல்லை இப்படி எதுவுமே பண்ணாமல் தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் கிருஷ்ணருக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல இருக்கிற எல்லா ஜாதி கட்சிகளோடையும் கூட்டணி பெரியாருடைய படத்தை முதற்கொண்டு புறக்கணிச்சுக்கிட்டு பனைமரத்தை வந்து கனிமொழி அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் கவர் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒரு சமூகத்தவர்களுடைய வாக்கை வந்து வேட்டையாடுறதுக்காக இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பிற்போக்குவிதமாக செய்கிற நீங்கள் அப்படி செஞ்சு பெற்ற வெற்றியின் மூலமாக இது நாங்கள் பாஜகவை ஜெயிச்சிட்டோம் பாஜகவை காலுன்ற விடலை இது வந்து பெரியார் மண் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே இப்போது பாஜக உள்ளே வரலை பாஜக பண்ண வேண்டிய அத்தனை விஷயங்களையும் தான் திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பண்ணிடுச்சு இனிமேல் பாஜக வந்து உள்ளே வந்தா என்ன வராட்டி என்ன அவர்கள் தான் இந்து பண்பாட்டை வந்து தூக்கி பிடிப்பாங்க நீங்களும் அதே மாதிரிதான் தொண்ணூறு சதவீதம் பேர் எங்களுடைய கட்சிக்கு வந்து இந்து அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கிருஷ்ணருக்கு நாங்கள் வந்து எதிரிகள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய பதாகைகளை கிருஷ்ணருடைய படத்தை போட்டு ஓட்டு கேட்குறீங்க பாஜக காரன் கூட இதை வந்து செய்யலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பாஜகவின் பி டீம்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு கட்சியும் நீங்க வந்து முத்தர குத்துறீங்க மற்ற கட்சிகளுக்கு இந்த இடத்துல பாஜகவோட பி டீமை செயல்படுறது யாரு உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாஜகவின் பி டீம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த மண் பெரியாருடைய மண் அல்ல இது வள்ளலாரின் மண் இது வைகுந்தர் மண் இது வள்ளுவரின் மண் இது சிங்காரவேலர் மண் இது ஜீவானந்தம் மண் இது காமராஜர் மண் இது கக்கர் மண் இது முத்துராமலிங்க தேவரவர்களுடைய மண் இது பூலித்தேவன் மண் இது தீரன் சின்னமலையின் மண் இது அழகுமுத்து கோணின் மண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்